हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल पटनत्त गर्ल व्लॉग। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப் பண்ண ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து இஞ்சி பூண்டு வந்து நான் சாப் பண்ணி எடுத்து நான் உரல்ல போட்டு தட்டி எடுத்துக்கேன். அத ஆட் பண்ணிக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி உரல்ல இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பிரான் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ பிரான் வேகிறதுக்கு கொஞ்சமா வந்து salt ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு salt வேணுமோ மசாலாக்கு அந்த salt ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இதல நம்ம வந்து தண்ணி சேர்க்க கூடாது. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் cook பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எந்த தண்ணியும் சேக்கல. பிரான்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட மிளகாய் தூள் தனியா தூள் தனித்தனியா இருக்குனா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போறீங்கன்னா தனியா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா mix பண்ணி விட்டுறலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில நல்லா சுண்டி வரணும். சோ அது மூடி போடாம அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் cook பண்ணிட்டே இருங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. எந்தவித மசாலாவும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணல, வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.